வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் எப்போதும் போல மன உறுதியோடு கடந்து வந்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சில சகோதரர்கள் ஸ்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே வந்துட்ருக்கீங்க, அவங்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸில், இமெயிலில், ஆனால் முடியல 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 அப்படின்ட்டு. அதாவதுங்க, எல்லாமே நம்மனால் முடியும், முடியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது ஆச்சுங்களா. சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு கொடிய விஷயத்துக்குள்ளே இந்த கால இளைஞர்கள் பெரும்பாலும் 99% உள்ளே சிக்கிட்டு ஒரு 48 நாள் கடந்து வர்றதுக்குள்ளே அவ்வளவு இயலாமையினால் போராடிட்டு இருக்காங்க. அப்புறம் வணிக மருந்துகள் அபரிமிதமாக எடுத்துக்கொண்டதுனால அதனால் ஏற்பட்ட பலவீனங்களும் அதுக்குள்ளே சேர்ந்துக்குது. அப்புறம் சிலர் வந்து நம்முடைய கல்ச்சரே செதஞ்சு போச்சு ஆச்சுங்களா. இளைஞர்கள் வந்து பலவீனமாக, மிக மிக பலவீனமாக மாறி ஒரு வீக்கான சொசைட்டியாக மாறிட்டு வந்துட்டுருக்கோம். விவேகானந்தர் தான் சொல்லுவார், ஒரு சமுதாயம் தன்னுடைய ஒழுக்க பழக்கங்கள்லேருந்து விடுபட்டுச்சுன்னா அடுத்த 3வது தலைக்கட்டு வரும்போது சமுதாயம் அழிவின் விளிம்புக்கு போயிடும் அப்படின்ட்டு. இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு, அழிவின் விளிம்பை நோக்கி போகிறது தான் நடந்துகிட்ருக்கு. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, சமுதாயத்தில் உச்சகட்ட சுயநலம், உச்சகட்ட சுயநலத்தில் சுயநலம்னா சுயநலத்தில் ரெண்டு இருக்குது. ஒன்று சுயம், சுயத்தின் நலம், அதில் பேரின்பம்னு இருக்குது, சிற்றின்பம்னு இருக்குது. சுயநலத்திலேயே பேரின்பத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம்னு வைங்களேன், இறைவனை நோக்கி போகிறோம்னு வைங்களேன், எல்லா இன்பமும் நமக்குள்ளேயே இருக்குது, தவத்தில் இருக்கோம். இப்போ எப்படி திருவண்ணாமலையில் போயிட்டு பிக்ஷை எடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தவம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அது பார்த்தா சுயநலம் தான். அது பலருக்கும் சுயநலமாக தான் தெரியும், ஆனால் அந்த சுயநலம் பேரின்பத்தை நோக்கிய சுயநலம், இறைவனை நோக்கி போகிற சுயநலம். அவங்க அது போல் திருவண்ணாமலை போன்ற தவம் அதிகமாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் இடங்களில் அவங்க பூரண சூன்ய நிலையில் தவமாற்றி கொண்டு இருக்கிறதுனால இந்த பூமியே மிக பெரும் வலிமை அடையும்ங்க ஆச்சுங்களா. இப்போது எல்லாம் வல்ல அந்த சுத்தவெளி நிலையிலிருந்து தான் ஒரு ஒரு அணுக்களும் உருவாகி, அண்டங்கள் உருவாகி, கோள்கள் உருவாகி, பிரபஞ்சமெல்லாம் உருவாகி இந்த பூமியில் இறுதி பரிணாமமாக மனுஷனும் வந்திருக்கிற இந்த சமயத்தில் அந்த மனுஷ சூன்யத்தில் தவமாற்றும் போது அவன் எங்கே ரீச் ஆகிறானுங்க, இறைவன் ஆரம்பித்த அந்த சூன்ய நிலையில் போய் ரீச் ஆகிறான். அப்போது இந்த பூமியிலிருந்து ஒரு சில உயிரினங்கள் தன்னுடைய தவ வலிமையினாலும் பிரம்மச்சரிய ஆற்றலினாலும் அந்த சூன்ய சிவநிலையை டச் பண்ணுறாங்க. அப்போது அது இந்த பூமி நிலைத்தன்மைக்கு உதவுது ஆச்சுங்களா. அந்த நிலைத்தன்மைக்கு உதவுவதற்கு பெரும்பாலானோர் தவம் ஆற்றணும், அப்போ தான் இந்த பூமியில் அமைதியும் செழிப்பும் எல்லாமே. அதான் திருவள்ளுவர்லேருந்து ஔவையார்லேருந்து நல்லோர் சிலரே உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நல்லோர் அப்படிங்கிறது வந்து நேர்மையாக இருக்கிறேன், நியாயமாக இருக்கிறேன், அது வந்து நல்லது தான், ரொம்ப ரொம்ப நல்லதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்கு நாம் துரோகம் பண்ணிட்டு ஆச்சுங்களா, ஒரு நான் பல முறை சொல்லியிருப்பேன், ஒரு சொட்டு விந்து சக்தியில் பல உலக போர்களில் எல்லாமே சேர்த்து அழிக்க இயலாத அளவுக்கான மனித உயிரணுக்கள், 10 லட்சமாக 10 கோடி உயிரணுக்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உயிரணும் சரியான கருமுட்டையை அடையும் போது அது குழந்தைய மாதிரி நம்ம தான் அது. அப்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலிமை மிக்க அந்த நம்முடைய உயிர் அணுக்களை வந்து வேஸ்ட்டாக நினச்சி நம்ம வந்து சுய இன்பம் போன்ற பழக்கங்களில் போகிறோம் இல்லைங்களா, அது சிற்றின்பம், அது சுய நலம் தான், சுய இன்பம் தான், அது பார்த்தீங்க அப்படின்னா சிற்றின்பத்துக்குள்ளே போகும். அது நமக்கு நாமளே நல்லவங்களா இல்லை, புரிஞ்சுதுங்களா, நமக்கு நாமளே நல்லவங்களா இல்லை, நம்மையே நம்ம அழிச்சுக்கிறோம். அப்போது நமக்கு மழை வருமா, வராது. நீங்கள் வெளி உலகத்தில் நடிச்சிட்ருக்கலாம், நான் நல்லவேன் உத்தமே அப்படின்லாம் நடிச்சிட்ருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே நமக்கு நாமே தீயவனாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது வெளி உலகத்தில் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் பலன் இல்லை. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறவங்க தவம் மாற்றி கொண்டு இருப்பதன் மூலமாகத்தான் இந்த பூமியில் சரியான மழை, சரியான இந்த பூமியின் நிலைத்தன்மை நிலைப்படுத்தப்படுவது எல்லாமே நிகழ்ந்துட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் தனக்கே தான் துரோகம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, பிற உயிரினங்களை வதைப்போம்,
பிற உயிரினங்களை அருவாள் கையில் கடிச்சா போது எந்த மரத்தை வெட்டுற கூட கொஞ்சம் கூட கை நெடுக்கம் வராது. அருவாள் கையில் கடிச்சா போது எந்த உயிரை வதைப்பதற்கும் தயங்க மாட்டான். ஏன்னா தன்னுடைய உயிரணுக்கள் மேலே மரியாதை போச்சு. அதான் வள்ளலார் சொல்வார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த தன்னுடைய உயிரைகளை மதிக்கிற அந்த உயர்நிலை இருக்கிறதுனால எந்த உயிர் போகும்போதும் அந்த அந்த மன வருத்தம் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆடி மாதம், ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா ஏரியாக்களிலுமே, இந்த ஏரியாவில் இந்த கொங்கு மண்டல ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும் பரப்புள்ள நிலங்களை வைத்திருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, வேலிகளை அடைக்கிறதா சொல்லிட்டு அத்தனை மரங்களை வெட்டி வீசுவாங்க. வெட்டி 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 வீசி அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்கும். விவசாயிகள் தான், விவசாயிகளை உத்தமர்கள் போல் டிவிலெலாம் விவசாயிகளை போல் சுயநலம் மிக்க மனிதர்களே இல்லை. நானே அதில் இருக்கிறேன், அதனால நான் சொல்கிறேங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 அந்த உயிர் வதை செய்கிறதுல நம்பர் ஒன்னாக வாழ்ந்துட்டுருக்கிற நிலை தான் இருக்குது இப்போதைய சூழ்நிலைகள். வெளிப்படையை பார்க்கும்போது தன்னுடைய சுய நலத்துக்காக தான் ஒரு மரத்தை வளர்த்து விட வேண்டும் என்பதற்காக இயற்கையாக எவ்வளவோ வழிமுறைகள் உண்டு. இந்த ஃபார்மா கல்ச்சர்லேருந்து எத்தனையோ முறைகள் உண்டு. இயற்கையை அழிக்காமல் இயற்கை உரங்களை எல்லாமே போட்டு கெமிக்கலெல்லாம் பயன்படுத்தாமல் நேர்மையான வழியில் பெருசாக லாபம் வராட்டியும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு திருப்தியாக வாழ்வதற்கான எல்லாமே கிடைக்கும். ஆனால் சுயநலம் மிக்க இந்த மனிதர்கள் வந்து இயற்கையை அழித்து தரமட்டம் பண்ணி அதுதான் நடந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்குள் இருக்கும் உயிர்களுக்கே உயிரினங்களுக்கே ஒரு மரியாதை கொடுக்க தெரியாது. இது ஏன் நான் உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் இங்கே இருக்கிறேன், இந்த விவசாயம் சார்ந்து இருக்கிறதுனால நான் அதை சொல்கிற உதாரணம். எனக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். இது போல் பல தொழில்களிலும் இந்த நிலைமை இருக்கு. சுய நலம் அப்படிங்கிறது பூமியை அழிப்பதாக மாறிடுச்சு. ஆச்சுங்களா, இப்போ என்னத்தை கொண்டுட்டு போகிறோம் சாகையில், எதையாச்சும் எடுத்துகிட்டு போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. வாழும்போது தனக்குள்ளாக நிலைத்து இறைவனை அறிவதற்கு தான் பிறந்திருக்கிறேன். ஆனால் இந்த மனுஷன் தனக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாமல் பைத்தியங்களை போல் ஓடிட்டு இருக்காங்க வெளி உலகத்தில். அதுதான் நடந்துட்டுருக்கு. சுயநலம் அப்படிங்கிறது சிற்றின்பத்தை நோக்கி போயிட்டுருக்கிற காரணத்தினால ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறோன்னே தெரியாமல் அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களை பார்த்து செஞ்சு 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 கடைசியில் பாதாள குழிகளில் போய் விழுந்து இந்த விவேகானந்தர் சொன்ன அழிகின்ற தலைமுறையாக இது மாறிப்போச்சு. இந்த தலைமுறை வந்து கடைசி தலைமுறையாக மாறிடுச்சு. இந்த உலகத்தை வெளிப்படையாக கவனித்து கொண்டிருக்கும் ஒரு 40 வயசு ஆகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நாம் பிறந்தப்போ இங்கே தமிழ்நாட்டில் இங்கே எப்படி இருந்துச்சு. இப்போது சரி, நம்ம ஒரு 25 வயசு 20 வயசில் நம்ம உழைக்கும் போது சம்பாதிக்கிற கோடி கொண்டு இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஒரு 40-50 வருடங்களுக்குள்ளே இந்த உலகம் வந்து எவ்வளவு வேகமாக ஓடி இன்னும் ஒரு 20 வருடம் கடக்கும் போது இந்த பூமி வாழ்வதற்கே தகுதி இல்லாத அளவுக்கு மாறிப்போய்விடும். இந்த போகிற வேகம் அரசியல் பாருங்கள். ஏதாச்சும் கமெண்ட்ஸில் வந்து அண்ணா உங்களுக்கு அரசியல் பற்றியெல்லாம் பேச தெரியல பேசாதீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு, சரி சரி கரெக்டு தான். ஏன்னா நம்முடைய அரசியல் ஆண்டவங்க கூட தான், இந்த மனுஷங்க கூட அரசியல் பேசி என்ன போகுது. இருந்தாலும் பாருங்கள், இந்த சமுதாயம் வந்து கீழே உழுகுதே, வருத்தமாக இருக்குதே, எதையோ ஒன்று பேசிடுவோமோன்னு பயமாக வேறு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆச்சுங்களா. அப்போது நமக்கு இருக்கிற காலம் ரொம்ப கம்மி. இந்த மிக குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தவம் செய்யணும், நம்மை உணரணும், பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும். இதுதானுங்க பாதை. வெளி உலகத்தில் கண்ணை திறந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த மனிதர்களின் சுயநலத்தை பார்த்து நமக்கு இந்த பூமி, அதான் சொல்லுவாங்க இலுமினாட்டிகள்லாம் வந்து 2030க்குள்ளே உலகத்தை அழிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அது ஒருவேளை சரிதானோ அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வந்துடும். இந்த மக்களின் சுயநலங்களையெல்லாம் அப்படியே போகும் வேகம், உலகம் போகிற வேகம். ஏன்னா தனக்குள் இருக்கும் தன்னை உணராமல் தான் அவனாக மாற ஒரு சிறு முயற்சியும் எடுக்காமல் வெளி உலகத்தை இந்த பூமி பந்தை சிதைச்சு 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 அதை ஒரு வழி பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வாழ்வின் லட்சியம்னு ஓடிட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா, செம்மறியாடுகளை போல. அப்போ அப்படி ஒரு இந்த மனித பிறவியை ஏன் எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
ஆகவே சகோதரர்களே, சரி நான் வேறு வேறு டாப்பிக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த அடிப்படையாக நம்முடைய பிரம்மச்சரிய கல்வி முறையில் இல்லாத காரணத்தினால், தன்னையே உன்னையே நீ அறிவாயின் சாக்ரட்டிஸ் சொல்கிற நிலை இல்லாத காரணத்தினால இந்த மாதிரியெல்லாம் மாறி மாறி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து சுயநலமாக இருங்க, பேரின்பத்தை நோக்கி செல்லும் சுயநல மனிதர்களாக நம்ம இருக்கலாம், சரிங்களா? சுயநலமாக தான் இருக்கணும். அப்போது திருவண்ணாமலையில் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு சுயநலமாக இருக்காங்க இல்லையா, அது நல்லது, அந்த சுயநலம் வேணும். அப்படி இருந்த இருக்க அவங்க அந்த மாதிரி சிலர் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மழை வருது, ஆச்சுங்களா? மழை வருது, இந்த பூமி கொஞ்சமாயினும் அமைதியாக இருக்குது. ஆகவே அதுபோல் ஒவ்வொருத்தரும் வந்து பெருசாக இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு ஓடுறோம் இல்லைங்களா, எவ்வளோ வேகமாக ஓடுறோமோ அவ்வளோ வேகமாக இந்த பூமியத்தை நம்ம அழிக்கிறோம், வெளி உலகத்தில் ஓடுற ஓட்டம், ஆச்சுங்களா? பெருசாக சம்பாதிச்சிடவெல்லாம் முடியாது, ஏமாத்துறவங்க தான் சம்பாதிக்க முடியும். இந்த உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு, எனக்கு தெரிஞ்ச அரசியல் உலகதான். நேர்மையாகவும் நியாயமாகவும் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டங்கள் காணாமல் போயிடுச்சு. அப்புறம் சொத்து, பெரியவர்கள் நமக்கு சேர்த்து வச்ச சொத்து மேலே அப்புறமிதமான பற்று வச்சு சுயநலமாக அப்படி இருக்கிறவங்க நல்லா இருக்கிற மாதிரி ஆகிட்டுருக்கு, பரவாயில்ல. அப்போது அந்த சுயநலங்கிறது வெளி உலக பற்றுகளாகவே போயிட்டுருக்கிறதுனால நம் பூமிக்கு அழிவுகள் தான் நடந்துகிட்ருக்கு. ஆகவே சகோதரர்களே, இன்றைக்கி நான் வீடியோ போடுறதுக்காக துவங்கிய பதிவு ஒரு முக்கிய விஷயம் சொல்வதற்காக நான் ஆரம்பித்தேன், அதையும் நான் சொல்லிடுறேன். சகோதரர்கள், ஹீலர்ஸ் மோடு பயிற்சியில் நீண்ட நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்டே வந்துட்டோம் ஆரம்பத்திலிருந்து, ஹீலிங்ஸு. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல தீட்சை முறைகள் எல்லாமே நம்ம உள்ளே கொடுத்துட்டே வந்திருக்கோம். இதில் வந்து சகோதரர்கள், ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு இந்த வாரம் தீட்சை எடுத்து ஒரு சில சகோதரர்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு மேற்பட்ட சகோதரர்கள் எனக்கு அப்டேட் சரியாக வரவில்லை. ஆகவே இந்த வாரத்தில் நாம் போட போகும் புதிய வகுப்புகளை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வேகமாக போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். அந்த ஒரு வாரத்தை நம்ம கடைசி வாரத்தில் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஆகவே இந்த வாரத்தில் ஹீலர்ஸ் மோடுக்கான பயிற்சிகளை நான் ஸ்டாப் பண்ணி வைக்கேன். ஏன்னா முன்னாடி வேகமாக ஓடிட்டுருக்கிறவங்களுக்கு ஓகே, பின்னாடி வந்துட்டுருக்கிறவங்களையும் நம்ம ஒன்றா கூப்பிட்டுக்குவோம், கூப்பிட்டு எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம். அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன். அது ஆக்னே தீட்சை வாங்கிய சகோதரர்கள், இன்னும் ஒரு வாரம் அதிகமாக ஆக்னா சக்கரத்தில் தவமாற்றுவதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இங்கே பூரா பவர் கட்டுங்க இந்த வாரத்தில் பூரா இந்த ஏரியாவில். அதனால் சரியாக வீடியோ மேக் பண்ணவும் முடியவில்லை, அதுவுமே ஒரு காரணம், அதுவும் முக்கியமான காரணம். ஆகவே சகோதரர்களே, இந்த ஒரு வாரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகள் தள்ளி வைக்கப்படுகிறது. நீங்கள் தீட்சை வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமை எடுக்காவிட்டால் அடுத்த வியாழக்கிழமை தீட்சையை எடுத்துக்கொண்டு ஆக்னா சக்கரத்தில் தவமாற்றி முழுமையாக உணர்வு பெற்றுச்சுன்ட்டு 90% சகோதரர்களாயினும் எனக்கு இமெயிலில் ஐ கம்ப்ளீட்டட் அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்த வாரம் மகிழ்ச்சியோடு அடுத்தடுத்த வகுப்புகளை உள்ளே சேர்த்த முடியும். சகோதரர்களே, எனக்கு சில வருத்தங்கள் உண்டு. ஏன்னா நம்ம நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்களை அழைத்து பயிற்சிகள் கொடுத்து தீட்சை கொடுத்து எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் வெளிநாடுகளில் எல்லா பக்கம் இருக்கீங்க, அதனால் நேரில் அழைக்க முடியவில்லை. அப்புறம் எனக்கு ஒரு தயக்கம் வேறு, நம்ம பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அது இதுவரை நம்ம பண்ணதே இல்லை இல்லைங்களா. நேரடியாக ஒரு இரு முறை முயற்சி பண்ணி பார்த்துச்சு, அப்பவும் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அது எதிர்காலத்தில் இறைவனின் அருள் இருந்துச்சுன்னா நம்ம அது பண்ணலாம். சில யோசனைகளெல்லாம் இருக்குது, ஆனால் உலக சூழ்நிலை இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுறது? எதிர்காலங்களில் பிரம்மச்சாரிகள் மட்டும், ஆண்கள் மட்டுமே தூய பிரம்மச்சரியத்தில் நிலைத்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள்லாம் கடந்து வந்துட்டுருக்கிற சகோதரர்கள் அதிகமாக மாறுவாங்க இல்லைங்களா. இப்போ தான் நிறைய பேர் 100 நாளுக்கு மேலே போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி 1 வருடம் 2 வருடம் கடந்த சகோதரர்கள்லாம் சேரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் அப்படியெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அவர்களை மட்டும் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்நியாச மடம் போல் ஒன்று சின்னதாக ஒன்று உருவாக்கி அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, மௌனமாக இருக்க போகிறோம், தவம் பண்ண போகிறோம். கோவிலுக்குள்ளே போய் கொண்டு வெளியில் இருக்கிற சிலைகளை எல்லாம் வணங்குறதில்ல, நமக்குள்ளே இருக்கும் சிவத்தை நாம் வணங்கி நம்ம தவத்தில் ஆழ்ந்து 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 அந்த சுத்த வெளியில் இறைநிலையில் கலந்து 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 நம்முடைய அமைதித்தன்மை மூலமாக இந்த உலகத்திற்கு ஓரளவேனும் ஒரு அமைதியான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறிய விருப்பம் இருக்குது. அதை நான் உங்ககிட்டையும் பதிய வச்சிட்றேன். அது நடக்கும்போது
நம்ம உடன் சேர்ந்து பயணிக்கலாம். அதுவரை இந்த பயிற்சிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது, அதிலேயே தொடர்ந்து போயிட்டுருக்கலாம். ஏன் அதற்கான இடம் உண்டு, எல்லாமே இறையொருளால் அமைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே நம்ம எதிர்பார்க்கும் அளவுக்கான சமுதாய சூழ்நிலை நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது இறைவன் தான் வழிகாட்டணும். எனக்கு அந்த தயக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு, உங்ககிட்ட தானே சொல்லி ஆகணும், இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து இப்போ வள்ளலார் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக உணவு, ஒரு வேளை இரு வேளை உணவு கொடுத்து தவம் மாற்றி கொண்டு, எல்லாருக்கும் உணவு இல்லை, உணவு போடுற அளவுக்கு நமக்கு வசதி இருக்குமா தெரியல, ஆனால் அந்த ஒரு 40-50 சன்னியாசிகள் உருவாகி வராங்க இல்லையா, அவங்க தவம் மாற்றுபவர்களுக்கு, அதன் மூலமாக பூமி அமைதி அடையுங்கிறனால பூமிக்கு நல்லது, நீங்களும் நம் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி செல்ல முடியும். அதுபோல் ஒரு 50-60 சகோதரர்களாயினும் சேரும்போது நம்ம ஒரு தபோவனத்தை உருவாக்கி விடலாம், ஆச்சுங்களா, தபோவனத்தை உருவாக்கலாம். ஆனால் இந்த பயிற்சிகள் நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கான பயிற்சிகளுக்குள்ளே அப்படின்னு போகும்போது அது ஆன்லைன்லேயே இருக்கட்டுமே, நீங்கள் இருக்கும் இடத்துலையே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வாங்க, எதிர்காலத்தில் இறைவன் எப்படி வழி காட்டுறாரோ அந்த வழியில் போகலாம். பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், இதுதான் பேசணும்னு துவங்கவில்லை. குறிப்பாக ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகள் அடுத்த வாரத்தில் அப்டேட் செய்யப்படும்னு சொல்லலான்ட்டு தான் போட்ட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் இமெயிலில் அனுப்பி வைங்க. அப்புறம் நம்முடைய சேனல் வந்து ஒரு வகையான ஷேடோ பேன் அப்படிங்கிற இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப் இதில், அதனால் பெருசாக வந்து 40,000 சப்ஸ்கிரைபர்லாம் தாண்டினாலும் நிறைய பேரெல்லாம் போய் சேர்றதில்ல, ஒரு 1,500-2,000 அப்படி அதுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அது எல்லோருமே நம்ம பயிற்சியில் இருக்கிறவங்க தான், பயிற்சியிலேயே 2,000 பேர்கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு தான் போயிட்டு அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 18 கீழே இருக்கும் சகோதரர்களை இலவசமாக இணைத்து கொள்வோம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அது இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், ஆச்சுங்களா, ரீச் ஆகணும். உங்களால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களிடம் நம்ம பிரம்மச்சரியத்தில் நினச்சா நம்ம நல்லா இருக்கிறோங்கிறது பத்தாது இல்லைங்களா, எல்லோரும் நல்லா இருந்தால் தானே நம்ம சமுதாயத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மோசமாயிட்டே போகையில் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் நம்மளும் பாதிக்கப்படுவோம் இல்லையா. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தலைமுறை இப்படி போயிட்டுருக்கு, அடுத்தடுத்த தலைமுறைகளாயினும் நம்முடைய சித்தர்களின் உண்மையான வலிமையை உணர்ந்து பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கு எல்லோரும் வரட்டும். அப்புறம் பலரும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் பாடல்களையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆனால் பிரம்மச்சரியத்தை விட்டுறாங்க. பல குழுக்கள் இருக்குது, நம்மளும் பார்க்குறோம் டெலிகிராமில், அதில் இதுலன்ட்டு நிறையா குழுக்கள் எல்லாத்துலேயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் யாருமே பிரம்மச்சரியத்தை பற்றியே யோசிக்கிறது இல்லை, ஆன்மீகத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் பிரம்மச்சரியத்தை பற்றியே நினைக்கிறது இல்லை. அந்த அடிப்படை விஷயத்தை உணர்த்துவதற்கு நம்மால் இயன்ற முயற்சியை செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் சகோதரர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது யார் யாருக்கு நம்ம விளக்கண்ணை பூசிட்டு மண்ணில் போகிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். போகிற வழிக்கு போட்டு வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.